நாகை சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் ஆளு ஷானபாஸ் திட்டச்சேரி பெருராட்சிக்குட்பட்ட காந்தி சிலை பேருந்து நிலையம் முதலியார் தெரு வாணிய தெரு தமிழர் தெரு மேலத்தெரு பள்ளிவாசல் தெரு புதுத்தெரு புதுமனை தெரு ப கொந்தகை ராமலிங்க தெரு ராமலிங்க மேல்வீதி வாபுசி நகர் அரசிக்கார தெரு உள்ளிட்ட 15 வார்டுகளிலும் பானை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். வெளியூருக்காரனா உள்ளூர்காரனால் பார்த்தா அவங்க கட்சியை தொடங்கின எம்ஜிஆர் எந்த ஊருக்காரரு? அவர் இலங்கை கண்டியில பிறந்தவர். இலங்கை கண்டியில தான் போய் நின்று இருக்கணும். அவங்க அம்மையார் ஜெயலலிதா எந்த ஊருக்காரங்க? மைசூர்ல பிறந்தவங்க. அவங்க ஆண்டிப்பட்டியில வந்து நின்னாங்கன்னு தங்க கதிரவன இனி வந்தா கேளுங்க. ஏ மைசூர்ல பிறந்த ஜெயலலிதா ஆண்டிப்பட்டியில வந்து நின்னாங்களா? நீ ஏன் அந்த அம்மாவை தலைவராக ஏத்துக்கிட்டேன்னு கேளுங்க. அப்போ அவரிடம் வலுவான வாதம் இல்லை. நம்மை எதிர்கொள்வதற்கு வலுவான வாதம் இல்லாததனால் தவறான பொய்யான அதூறான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஏதாவது கொஞ்சம் ஓட்ட வாங்கி டெபாசிட் வாங்கலாமான்னு பாக்குறேன். இந்த தொகுதியில் நீங்கள் அதிமுகவுக்கு போடுகிற ஓட்டு நேரடியாக பாஜகவுக்கு போடுகிற ஓட்டு தான். அப்ப ரெட்டாலைக்கு போடுகிற ஓட்டு அது பாஜகவுக்கு போடுகிற ஓட்டு. பாஜகவுக்கு போடுகிற ஓட்டு தமிழ்நாட்டுக்கு வைக்கிற வேட்டு.